ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளவுன் சுகு. வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு எனக்கு தெரில, சம் ரேண்டம் டிப்ஸ்ன்னு வச்சுக்குவோம். தென் அதுக்கப்புறம் என்னோடய கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோட சவுட் அவுட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடி 333 இவருக்கு தான். இவர் பார்த்தீங்கன்னா பப்ஜி இஎக்ஸி வீடியோஸ் போடுவாராமா, செக் பண்ணி பார்த்தா 5 வீடியோஸ் தான் இருந்தது. பழைய வீடியோஸ்லாம் சம் இஷ்யூனால அழிஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் சேனலை செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு பஸ் வந்திருக்குல்ல, அந்த பஸ் மேலே ஏறுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி ஏறுவோம்னா, இப்போ பஸ் ஆப்போசிட்டில் வரும், நம்ம நேராக பஸ் முன்னாடி ஓடணும்னா சம்டைம்ஸ் தூக்கி மேலே ஓட்டணும், நம்ம மேலே போய் உட்காந்துக்கலாம். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா டைமும் ஈஸியாக ஏறிடலாம் ஜஸ்ட்டு ஒரே ட்ரையில். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நேராக பஸ் மேலே நின்றுக்கோங்க, பக்கத்தில் வந்தோன்னா ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு குத்து விடுங்க, குத்துட்டிங்கன்னா மேலே போயிடுவீங்க, டக்குன்னு மேலே போய் இப்படி படுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரு குத்து விடுங்க, நீ நேராக பஸ்ஸுக்கு மேலே போயிடுவீங்க. ஓகே, பஸ் மேலே ஏறி அழகாக நான் பயணம் செய்து விட்டேன்னா, சரி பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இங்கே ஒரு பிரிட்ஜ் வரல, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம்ல, அந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படியே தண்ணியில் குதித்து விளையாடுற மாதிரி. சரி ஓகே, நம்மளும் இதில் அந்த மாதிரி குதித்து பார்ப்போம் அப்படின்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணி கரெக்டாக தான் குதித்தேன். பட் என்ன ஆச்சு நீங்களே பாருங்க. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. இன்னொரு டைம் ஜம்ப் பண்ணி இன்னொரு குத்து விட்டிங்கன்னா மறுக்கா மேலே போயாச்சு. இந்த டைம் நம்ம கரெக்டாக குதிக்கிறோம். ஏய் என்னங்க ஆகுது இது? ஹேக்கர் ஹேக்கர். ரெண்டாவது ட்ரிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொசா கிட்ட தான் பண்ண போகிறோம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா தண்ணியை தாண்டும் ட்ரிக். இது எப்போ யூஸ் ஆகும்னா, எனிமி உங்களை வெறித்தனமாக சேஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்டாக ரொசா கிட்டே நான் மார்க் வச்சிடலாப்பில், அந்த இடத்துல மார்க் வச்சுக்கோங்க. வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கல் கொஞ்சம் தள்ளி வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியை தாண்டி அந்த பக்கம் ஈஸியாக போயிடலாம். எனிமி சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் உங்ககிட்ட மாட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மூன்றாவது ட்ரிக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, லிவிக்கில் மிட் ஸ்டேண்ட் இருக்குல்ல, அங்கே தான். இதோ இந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதில் ஏறிக்கோங்க. அதில் ஏறிட்டு ஆப்போசிட்டில் எனிமி இருக்காங்கன்னா ஓடி வந்து இப்படி ஒரு ஜம்பை போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த பிடிச்சிக்குவான். அதுக்கடுத்து நீங்கள் அலங்காப்பில் இதில் ஏறி மேலே இருக்கிற எனிமிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, விடி ஸ்குவாட் கேமிங் ஹேக்கர் வீடியோ பார்த்துட்டு வரல சிரிப்பு, கிளவுன் ஃபேமிலினா சிறப்பு, வேறு லெவல் ப்ரோ. பட் வீடியோ பார்த்துட்டு சிரிப்பு வருதுன்னு சொல்லியிருக்கலாம், சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கேம் பிளே பார்க்க வந்தாச்சு. நான் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் மொக்கையை போட்டிருந்தேன் அப்படின்னா சாரி சாரி சாரி. நம்ம கேம் பிளே பார்ப்போம். கேம் பிளேயில் கேம் சவுண்டு ரெக்கார்ட் ஆகலை, அது ஏன்னா நான் வந்து மொபைலில் சைலண்டில் வச்சுருந்தேன், நான் அதை கவனிக்காக முட்டேன். ஸோ தட் ஜஸ்ட் ரெக்கார்டு மட்டும்தான் ஆச்சு, எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. ஸோ நான் ஏதாச்சும் வள வளன்னு பேசிட்டே இருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அலைவ் 20 பேர், கில்லிடு 6ன்னு. ஆமாம், ஆல்ரெடி 6 பேர்த்த கில் பண்ணியாச்சு, நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து எனிமி வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணியதே எப்போவுமே பழக்கம், சம்டைம்ஸ் மறந்துடுவேங்க, அதுதான் இந்த மேட்ச்லேயாச்சு. அப்படி சில மேட்ச்சில் எனிமி வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி பொட்டி ஆகியிருக்கேன், பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் அடித்தேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, மலை மலை 2 மலைப்பாம்பு, என்னடா பண்ணுறீங்க பேட் ஃபெல்லோஸ், எஞ்சி ஓடுங்கடா மேலே போய் ஜங்கிள் படுத்துக்கிறது. சரி வாங்க, இடத்து காலி ஒன்றில் ஜோன் வேறு வருது. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு 2 பேர் வந்து ரஸ் பண்ணானுங்க, அப்புறம் ஜோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் போயிட்டானுங்க. இப்போ நாங்கள் பின்னாடியே அவங்களை துரத்திட்டு போகிறோம் பக்கியில், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நவீன ஓட்டுற வண்டியா போடா போடா ஜோனுக்குள்ளே போடா. டேய் ஆடா பாவி, என்னடா பண்ணுற பேட் ஃபெல்லோ. பக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீலர் பஞ்சரா, சரி ஓகே இதில் போனால் வேலைக்காகாது அப்படின்ட்டு அவன் போய் வண்டி பைக் எடுக்க போகிற அப்படின்னா, சரி ஓகே நான் போயிட்டு முன்னாடி இருக்கிற வீட்டில் லூட் அடிப்போம் அப்படி சொல்லிட்டு போனேன். இந்த குட்டி மலை ஏறும்போது தான் கவனிச்சேன் நான், புல்லட் மார்க்கும் வண்டி மூவ் ஆகிற சத்தும் கேட்டுச்சு. ஓகே பங்காளி இங்கே தான் இருக்கிறானு தெரிஞ்சு போச்சு. ஓகே அலங்காப்பில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்எக்ஸை போட்டு பார்த்தா கில்லி மட்டையும் காருக்குள்ளே போட ஒரு ஸ்ப்ரேவை, அவனோட டீம் மட்டும் பார்த்துட்டேன் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கான்ட்டு. பட் அவன் அடிக்கிறக்குள்ளே
நம்மால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கோப் ஆட்டி விட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கிருச்சு. விட்டால் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருப்பேன் இனிமே. நல்ல வேலை எப்படியோ சுட்டு தட்டு தடுமாறி சுட்டாச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் வந்து சினத்தவள மாதிரி படுத்துட்டு போருக்கு போருக்குன்னு பொறுக்க வேண்டியது எல்லா லூட்டையுமே. அதுதான் வேலை. க்ரோஸாக கில்லி சூட்டு போடு போட வேற லெவலு. க்ரோஸாக தூக்கிட வேண்டியதுதான். அப்போ எடுக்கிறக்குள்ளே எவனோ தேர்டு பார்ட்டி பண்ணி ஃப்ரெண்டை கொடுத்து அடித்து போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஓப்பனில் போக முடியாது. அவன் நேரம் அங்கே தான் இருக்கான். அந்த இடத்துல தான் மழை. அந்த வீட்டுக்கிட்ட இங்கே இருக்கா எனக்கு சரியாக தெரியல. சரி ஸ்மோக்கை போட்டு அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் போட்டாச்சு. சரி ஓகே போய் காப்பாற்றிடுவோம்னு போய் பார்க்கறக்குள்ள அவனுக்கு ப்ளீடிங் ஆகி சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. ஓ மை காட், அவரை கொல்லாமே விட மாட்டேன். சரி ரிவைவ் பண்ணியிருக்கலாங்க, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். நீங்கள் கிளாசிக் விளாடும்போது ஃப்ரெண்டு செத்து போயிட்டானா மச்சான் அவனை போடு மச்சான் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி தான் நவீனன்னு சொன்னான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சுகம் அவனை போடு சுகம்னு சொல்லியிருந்தான். ஓகே ட்ரை பண்ணுவோம். ஸ்மோக்கெல்லாம் போட்டு நான் கிளம்பி உள்ள ஜோனுக்குள்ளே போயிட்டேன். ஒரு வழியே அப்படியே தட்டு தடுமாறி ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. நேராக வந்து இந்த வீட்டில் குத்துன்னு பார்த்தா மேலேருந்து எலுமி குதிக்கிறான். ஐயோ கொஞ்சம் விட்டால் முடிச்சிருப்பாங்க. எப்படி ஒன்று முடிச்சாச்சு. இன்னொருத்தனோட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறான். சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு படுத்து நான் ஹீல் பண்ணேன். ஹீல் பண்ணிட்டு தென் ஓகே அவனுக்கு நேடு மால்டோலாம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டு பார்ப்பேன். எப்படி இருந்தாலும் சின்ன வீடு தானே, கீழே மேலே கீழே இருக்கிற வாய்ப்பு கம்மி தான், மேலே தான் இருப்பான். சரி ஓகே மேலே தூக்கி ஈஸில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் கிரானைட்டுக்கு அவன் மாட்டலை. சரி ஓகே என்ன மால்ட்டாக தான் இருக்குது, சரி அதையாக தூக்கி போடுவோம் மேலே ஃபுல்லாக பரவும் உள்ள அப்படின்ட்டு நான் போட்டேன். அதுலேயும் மாட்டலை. சரி வேறு வழியெல்லாம் ஏற்று அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். எப்படியோ வந்துட்டேன். அவன் விண்டோவில் பார்க்கல என்னைய. தென் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவனுக்கிட்ட போய் நான் மாட்டிக்கவே கூடாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி ஃபேக் நேடம் ஒன்று போட்டு பார்ப்போம் இறங்கி வரானான்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் அவன் உடனே வரல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். பாருங்க, வாடா மாப்பிள வாடா மாப்பிள. அவனை தூக்கிட்டல சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பண்ணியிருக்க. உண்மைதானே தூக்கிட்டல சொல்ல ராஜு, நீ தூக்கிட்டல விட்டுருவோமா? எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. பட் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, பிகாஸ் கர்மா இஸ் பூமராங். இன்னைக்கு நம்ம டான்ஸ் ஆடினோம்னா நாளைக்கு இன்னொருத்தர் நமக்கு டான்ஸ் ஆடுவான். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சந்தோஷப்பட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் டான்ஸ்லாம் ஆட வேண்டாம். என்ன ப்ரோ திடீர்னு சிக்கன் டின்னர் சிலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிளிப் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லை, எல்லா வீடியோவும் வச்சு வச்சு அழிக்காமல் வச்சு 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 ஃபுல்லே ஆயிடுச்சு கடைசியில். அதனால் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மொத்தம் 14 கில்லு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் 14 கில்லு சிக்கன் வெற்றிகரமாக போட்டாச்சு. நான் இது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் இந்த சிலையை, அதனால தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். இது ஒரு நல்ல மேட்ச்ன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரெண்டாவது கமெண்ட் பார்த்துடலாம். ஏட்டு அமீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எறும்பு ரொம்ப சிறுசு, க்ளவுன் சுகு மனசு பெருசுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மனசு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான் பெரிய மனசு. எனக்கு நான் இவ்வளோ பெரிய சப்போர்ட் வரும்னு நான் நினைக்கவே கிடையாது. கனவுலக்கும் நினைக்கலீங்க சொல்ல போனால். பட் என்னையும் மதித்து நீங்கள் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டை. உங்கள் எல்லாருக்கும் தான் ரொம்ப பெரிய மனசு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் க்ளவுன் சுகு. பாய், take care. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.